வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்தியா வாழ தகுதியற்ற நாடா மாறிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? இந்த பேரழிவு சார்ந்த விஷயத்தை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேச போற நிகழ்ச்சிகளை போலாம். ஒரு நாட்டில் வெப்பம் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த நாட்டோட தொழில்துறை பயங்கரமா பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னா பைத்தியகாரத்தனமான பேச்சா இருக்குன்னு பல பேரை நினைப்பீங்க. இதை நான் சொன்னால் மேபி அப்படி நீங்கள் நினைக்கலாம், ஆனால் வேர்ல்ட் பேங்க் உலக வங்கி அப்படி சொல்லிச்சுன்னா அதில் இருக்கிற அறிவாளியான மூளைகளை விட நம்ம கூட பெருசு கிடையாதுல. ஸோ அவங்க சார்ந்து பல விஷயங்களை, ஷாக்கிங்கான விஷயங்களை இதை சார்ந்து சொல்லியிருக்காங்க. மற்ற நாடுகளை பற்றி விட்டுருங்க, ஏன்னா நம்ம வசிச்சுட்டு இருக்கிறது இந்தியா. அதனால் இந்தியாவை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னாக பல விஷயங்களை சொல்கிறேன். இதெல்லாம் கேட்ட பிற்பாடு ஓ வெப்பம் அதிகமாச்சுன்னா ஒரு நாட்டில் பொருளாதாரம் சார்ந்து இவ்வளோ பெரிய தாக்கம் ஏற்படுமாப்பா அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கே ஏற்படும். நம்ம கேரளா கவர்மெண்ட் இருக்க பார்த்தீங்களா, அந்த கவர்மெண்ட்டும் வேர்ல்ட் பேங்க்கும் சேர்ந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா உலகளாவிய இந்த ஹீட் வேவ் இருக்குல்ல, வெப்ப ஆழம், இதை சார்ந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் ப்ரைமரியாக இந்தியாவை பற்றி பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு டைட்டில் கொடுத்தாங்க அதுக்கு, கிளைமேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் இந்தியா ஸ்கூலிங் செக்டார். இதுதான் அதோட டைட்டில். இந்த ஒரு குறிப்பிட்ட ரிப்போர்ட்டில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் சாராம்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வெப்பம் இருக்குது பார்த்தீங்களா, இது மனுஷன் எந்த அளவுக்கு வெப்பத்தை தாங்கணுமோ அந்த அளவை விட தாண்டி போக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆங்கிலத்தில் ஹியூமன் சர்வைவபிலிட்டி லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, இது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா இந்த உலகத்திலேயே இப்போ ஏற்பட்டுற விஷயம் நிகழ்கிற முதல் நாடாக இந்தியா இருக்குமா? அதாவது உலகத்திலேயே அதீத வெப்பம், மனுஷன் தாங்க முடியாத அளவுக்கு வெப்பம் இருக்கிற முதல் நாடுன்ற பேரை இந்தியா பெறுமா? இது பெரிய சாதனை கிடையாது, மொசமான சாதனை. இந்த ஹியூமன் சர்வைவபிலிட்டியை பற்றி உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த கான்டென்ட்டோட நுணுக்கம் என்னன்றது. அதாவது மனுஷனால் காற்று இல்லாமல் 3 நிமிஷங்கள் வரைக்கும் உயிரோடு இருக்க முடியும். ஏன்னா காற்றுன்றோடு இல்லாமல் போயிட்டா எப்படி சுவாசிப்பீங்க? ஸோ சுவாசம். அடுத்ததாக தண்ணீர், வாட்டர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் வரைக்கும் மட்டும்தான் மனுஷனால் உயிரோடு இருக்க முடியும். இதில் சில ரேர் கேசஸ் பார்த்தீங்கன்னா 9 நாட்கள் வரைக்கும்லாம் தண்ணி குடிக்காமல் உயிரோடு இருப்பாங்க. அண்ட் உணவு உண்ணாமல் பார்த்தீங்கன்னா 3 வாரங்கள் வரைக்கும் மனுஷனால் உயிரோடு இருக்க முடியும். ஆனால் வெப்பம்ன்ற ஒன்று மட்டும் நாம் வாழ்வதற்கு ஏற்ற அளவில் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நொடியுமே நரகமாக இருக்கும். அது இன்னும் அதிகமாக அதிகமாக அவ்வளோதான், நீங்கள் இவ்வளோ நாட்கள் கணக்கில் இருக்க மாட்டீங்க, பொட்டுன்னு போயிடுவோம். இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்தை தான் வேர்ல்ட் பேங்க் இப்போ சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட் மூலமாக. இன்னும் நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் சில வருஷங்களாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வெப்பம் ஆண்டுக்காண்டு அதிகரிச்சுட்டே வந்துக்கிட்டு இருக்கான். இது தொடர்ந்துச்சுன்னா உலகத்திலேயே அதீத வெப்ப நாடாக இந்தியா மாறுறது மட்டும் இல்லாமல் உலகளாவிய தாக்கத்தை இந்தியா ஏற்படுத்தன்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவான தாக்கம் கிடையாது, முழுக்க முழுக்க நெகட்டிவான தாக்கம். கடந்த மார்ச் மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரலாறு காணாத வெப்பம் நம்ம இந்தியாவில் பதிவாகியிருக்கான். இதில் இன்னும் நம்ம இன்டெப்த்தாக போய் பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஏப்ரலில் மட்டுமே நம்ம டெல்லி இருக்கு பாருங்கள், டெல்லி புகை மண்டலத்துக்கு பேர் போன பகுதி, உலகம் முழுக்கவே டெல்லியை உற்று நோக்கிறதுக்கு காரணமாக இருந்ததே பார்த்தீங்கன்னா அந்த புகை தான். அப்போ ஏற்பட்ட டெல்லியில் வெப்பநிலை 114 டிகிரி ஃபாரன்ஹீட்டாங்க, அதாவது 46 டிகிரி செல்சியஸ்னு அர்த்தம். இந்த அளவுக்கு ஏப்ரல் மாதம் டெல்லியை இந்த வெப்பம் போட்டு வாட்டி வதச்சிருக்கு. நம்ம இந்தியாவில் பதிவான வெப்ப பகுதிகள் இருக்குல்ல, அதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக அந்த உஷ்ணம் போட்டு வாட்டி வதச்சது டெல்லியை தானா. இப்போ ஏற்பட்ட மோசமான சாதனை நம்ம இந்தியாவுக்குள்ளே டெல்லிக்கு கிடச்சிருக்கு. இது மாதிரி பல இந்திய நகரங்களில் வெப்பம் பயங்கரமாக கொளுத்துச்சு, இதனால் 1000கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்க அந்த ரிப்போர்ட்டில். நீங்கள் செய்திகளில் பார்த்துருப்பீங்களே, வெப்பம் தாங்க முடியாமல் முதியவர் பலி, வெப்பத்தோட பிடியில் சிக்கின ஒரு 45 வயது நபர் பலி, இதுமாரி ஒவ்வொரு சில செய்திகளை தான் கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது 1000கணக்கான உயிர்கள் இந்தியாவில் வெப்பம் அதிகரித்ததால் மட்டுமே போயிருக்கான். இதே நிலை நீடிச்சுது அப்படின்னா, அதாவது வெப்பம் குறையாமல் இப்படியே நாளுக்கு நாள் அதிகரித்து போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம நாட்டோட தொழில் வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க. புரியலல்ல, வெப்பம் எங்கேயும் அடிக்குது தொழில் வளர்ச்சியாக பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு பெருசாக உங்களுக்கு வரும், இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வெப்பம் சார்ந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா 75% இந்திய தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. மெஜாரிட்டியே இது தான், மிச்சம் இருக்கிற 25% மட்டும்தான் மற்ற தொழில்களில். ஆனால் வெப்பம் சார்ந்த தொழில்களில் 75% இந்திய தொழிலாளர்கள், இவங்களோட உழைப்பு வெகுவாக பாதிக்கப்படும். உதாரணத்துக்கு இப்போ என்னால் ஒரு 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்கிக்கிட்டு வேலை செய்ய முடியும்னு வச்சுக்கோங்க, அந்த 30, 35 மாறி 35, 45 மாறி 55, 60 போயிடுச்சுன்னா டிகிரி செல்சியஸில் சொல்கிற ஓகேவா, ஃபாரன்ஹீட்டில் பார்க்காதீங்க, இந்தளவுக்கு போயிடுச்சுன்னா ஒர்க் பண்ண முடியுமா? என்னால்
ஒன்று, எனக்கு உடம்பு முடியாமல் போகும், நான் வீட்டில் படுக்க வேண்டியது இருக்கும், அங்கே வேலை நடக்காது, ஏன்னா எத்தனை பேரை ரீப்ளேஸ் பண்ணாலும் அவ்வளோ ஹீட்டுக்கு நடுவில் அவங்களால வேலை செய்ய முடியாது. இதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. இப்படி வெப்பம் அதிகரிச்சிட்டே போச்சுன்னா வேலையே பெருசாக செய்ய முடியாதுப்பா. ஏன்னா 75% இந்திய தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா வெப்பம் சார்ந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இவங்களோட உழைப்பு பாதிக்கப்படுறப்ப நம்ம நாட்டோட தொழில் வளர்ச்சியும் கடுமையாக பாதிக்கப்படும்ன்றாங்க. இன்னொரு ஷாக்கிங்கான ரிவியலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வர 2030 இந்த உலகம் முழுக்கவே இத்தனை பேருக்கு வேலை போகலாம், பறி போகலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு எஸ்டிமேட்டை பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அப்பேற்பட்ட எஸ்டிமேட்டில் என்ன உலக வங்கி சொல்லியிருக்குன்னா, 2030 கணிக்கப்பட்ட குளோபல் ஜாப் லாஸஸ் 8 கோடியாங்க. அதாவது 2030 பேர் இந்த உலகம் முழுக்கவே வேலையில் இருக்க மாட்டாங்களாம். அந்த இடத்துக்கு ஒன்று ரீப்ளேஸ் நடந்துக்கிட்டு இருக்கோம், ஓகேவா, அதை விடுங்க. ஆனால் இப்போ வேலையில் இருந்துக்கிட்டு இருக்காங்கள அவங்க அதே வேலையில் அந்த டைமில் தொடர மாட்டாங்கன்னா 8 கோடி பேர் வேலை பறி போகுமா. இதில் 3.5 கோடி பேர் இந்தியர்கள்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பு. இந்த வெப்பம்ன்ற ஒரு விஷயம் பெருசாக ஆகிறதுனாலேயே 3.5 கோடி இந்தியர்கள் வரைக்கும் வேலை பறி போகுதுன்னா கொடுமைங்க. ஏன்னா முதலே சொல்லிட்டேன், 75% இந்தியர்கள் இந்த வெப்பம் சார்ந்த தொழில்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப 3.5 கோடி இந்தியர்கள் 2030 அவங்களோட வேலை வாய்ப்பை பறி கொடுத்துட்டு உட்காடுறாங்கன்னா இது நாட்டு பொருளாதாரத்துக்கு பெரிய தலைவலி தான். இதோட இம்பாக்ட் எங்கே திரும்ப அடிக்கும், நம்மளோட 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது பாருங்கள், அங்கே அடிக்க ஆரம்பிக்கும். நம்ம இந்திய உற்பத்தி துறை மட்டும் கிடையாது, உலக உற்பத்தி துறையிலேயே மிகப்பெரிய நெகட்டிவான தாக்கம் ஏற்படும். ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன பெரிய பவரு, மேன் பவர் தான். அந்த மேன் பவர் இல்லாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இங்கே மேக் இன் இண்டியாவில் ஒரு விஷயம் இருந்தாலும் மேன் பவர் இருந்தால் மட்டும்தான் அதையும் சாத்தியப்படுத்த முடியும். மேன் பவரே இல்லாமல், வெப்பம்ன்ற ஒரு காரணத்துக்காக மேன் பவரே இல்லாமல் போயிடுச்சுன்னா உலக நாடுகளை இந்தியாவை பார்த்து உங்களால் தான் எங்களுக்கு இந்த நிலைமைன்னு உச்சி கொட்ட ஆரம்பிப்பாங்க. அடுத்ததாக அதே ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக தெற்காசியா சார்ந்த ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. தெற்காசியாவில் வெப்பத்தால் வேலை இழப்பு ஏற்கனவே அதிகமாகியிருக்கான். அதுலேயும் இந்தியா தான் அதீத பாதிப்புக்குள்ளான நாடுன்னு அந்த ரிப்போர்ட்டில் வரையறுத்திருக்காங்க. வருஷத்துக்கு 101 பில்லியன் லேபர் ஹவர்ஸை இங்கே நம்ம இழக்கிறோமா. அதாவது லேபர் ஹார்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, எவ்வளோ நேரம் வேலை செய்யணும்னு இருக்குது பார்த்திங்களா. இதுதான் இந்த வெப்பம் ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்க வருஷத்துக்கு 101 பில்லியன் லேபர் ஹார்ஸ். எந்த அளவுக்கு நாம் இந்த இடத்துல அடி வாங்குறோம் பார்த்தீங்களா. ஏன்னா இந்த அளவுக்கு லேபர் ஹார்ஸ் மட்டும் கம்மியாச்சுன்னா ப்ரொடக்ஷன் எங்கே பெருசாக இருக்கும். ப்ரொடக்ஷன் கம்மியாச்சுன்னா அப்புறம் எப்படி விற்பனைக்கான போதிய அளவு பொருள் நம்ம கையில் கிடைக்கும். ஸோ கிடைக்க வேண்டிய லாபத்தை விட்டுருங்க, நீங்கள் போட்ட முதலுக்கு இங்கே மிகப்பெரிய அளவுக்கு ஆபத்து வரும். இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்தியா மட்டும் கிடையாது, அதான் முதலே சொன்ன தெற்காசியா முழுக்க தலைவலின்னு. ஆனால் பெருசாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது நம்ம இந்தியா தான். இந்த தெற்காசியாவில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 9 நாடுகள் இருக்குது. இந்தியா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், ஈரான், மால்தீவ்ஸ், நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா. இப்போ என்ன போட்டி போயிட்டுருக்குன்னா எந்த நாட்டுக்கு அதீத பாதிப்பு, இந்தியாவை எந்த நாடு மிஞ்ச போகுது அப்படின்னு மற்ற 8 நாடுகளும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்தியா சார்ந்து இந்த கண்டென்ட்டை சொல்கிறதுனால இந்தியாவில் மட்டும்தான் இது நடக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. தெற்காசியா முழுக்கவும் இதே நிலைமை தான். அடுத்தபடியாக நம்ம ஜிடிபிக்கு வாங்க. ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் நம்ம, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இப்போ ஒரு நாடு எந்த அளவுக்கு அதிகப்படியாக ஏற்றுமதி பண்ணுதோ அந்த அளவுக்கு அந்த நாடு நல்லா பொருளாதாரத்தில் ஷைன் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு நாடு எந்த அளவுக்கு அதிகமாக இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த நாடு மற்ற நாடுகளை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏற்றுமதி அதிகமாகவும் இறக்குமதியை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணணும். ஒரேடியாக இறக்குமதி இல்லாமலாம் பண்ணிட முடியாது. இந்த வெர்ச்சுவல் வாட்டர் கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறை நீர் பொருளாதாரம்னு சொல்லுவோம். அதாவது அவங்க நாடுகளெல்லாம் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணியை செலவு பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியா மாதிரி நாடுகள் இருக்குது இங்கே அந்த ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுவாங்க. நாம் இங்கே ஒவ்வொரு பொருளையும் ஜீன்ஸ் பண்ணும் போதே கொண்டே சொல்கிறேன், எல்லாத்தையும் தயாரித்து அதுக்கு தண்ணியை ஃபுல்லாக வீணடிச்சிட்டு இருப்போம். அந்த பொருள் அவங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்டாக கொடுப்போம். அவங்க அங்கே தண்ணியே செலவு பண்ணாமல் வெறும் பணத்தை மட்டும் செலவு பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டை ஃபுல்லாக சேல் பண்ணுவாங்க, லாபம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது, தண்ணி அவங்க நாட்டில் இருக்கிற இருப்பு அப்படியே இருக்கும். ஆனால் இங்கே என்ன ஆகும் புரியுதா, இதுதான் மறைநீர்னு சொல்லுவோம். ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு பின்னாடி இருக்க இந்த நீர் இருக்குது பாருங்கள். இந்த விஷயத்தை எம்என்சிஸ்லாம் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஆனால் நம்மள பல பேரும் இதை கான்ஸ்பிரசி தியரின்னு ஈஸியாக கடந்து போயிட்டு இருக்கோம். இதை நான் சொல்கிறதுக்கு காரணமே இதுவோ ஏற்றுமதியில் தான் வருது. ஏன்னா இங்கேருந்து பொருளை நம்ம தயாரித்து கொடுக்குறோம், ஆனால் அந்த பொருளை உற்பத்தி பண்ணுற இடம்னு இருக்குல்ல அங்கே தான் பெரிய பேரியரு, தண்ணி சார்ந்து நிற்கும். இதுமாதிரி பொருளாதாரம் சார்ந்து பல நுண்ணிய விஷயங்கள் இருக்குங்க. அதில் நாம் தெளிவாயிட்டாலே நம்மளை பெருசாக ஏமாற்ற முடியாது. ஆனால் நாம் பணத்துக்கு ஆசைப்படுறதுனாலேயே தெளிவானாலும் நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிறோம், இல்லைப்பா நம்ம தெளிவாகலன்னு சொல்லிட்டு. சரி விடுங்க, வெர்ச்சுவல் வாட்டரை பற்றி பேசுகிறதா இருந்தால் பெரிய டாபிக், நிறைய பேச வேண்டியதாக இருக்கும். திரும்ப கான்டென்ட்டுக்குள்ளே வரலாம். இந்த ஜிடிபி அப்படின்றது நம்ம உள்நாட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு பொருட்களை உற்பத்தி பண்ணுறோம் இதை குறிக்கிறது தான் ஜிடிபி. இப்போ நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக பெண் இருக்கல பெண், இதை நம்ம தயாரித்து அதிகப்படியாக தயாரித்து விற்பனை பண்ணுறதா இருக்கட்டும், ஏற்றுமதி பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளோட உள்நாட்டு உற்பத்தியோட ஒரு பங்களிப்பு தான்.
இது மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நாம் இங்கே அதிகமாக தயாரிக்கணும். பொருட்கள் எந்த அளவுக்கு அதிகமாக தயாரிக்கப்படுதோ அந்த அளவுக்கு பிஸ்னஸ் இருக்கும். பிஸ்னஸ் அதிகமாக அதிகமாக அரசுக்கான வருவாய் அதிகமாக ஏற்படும். அந்த வருவாய் அதிகமாச்சுன்னா மக்களுக்கான நல்வாழ்வு திட்டங்கள் நிறைய கொண்டு வரப்படும். இப்படி பல விஷயங்கள் செயின் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கோங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் நாம் இங்கே ஜிடிபியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை நிர்ணயிக்கிறதுக்கு நிறைய காரணிகள் இருக்கு. அது ரொம்ப எக்கனாமிக்கில் உள்ள போகிற சப்ஜெக்ட்ன்றாலும் அது வரைக்கும் போக வேணாம். இந்த கான்டென்ட் எது தேவையோ அதை பற்றி கூட நான் பேசிக்காக சொல்லியிருக்கேன் அவ்வளோதான். இப்போ இந்த வெப்பன்ற விஷயம் பெருசாக போயிட்டுருக்குல்ல, இது இதே மாதிரி நீடிச்சே இருந்துச்சுன்னா இன்னும் 10 வருஷங்களில் நம்ம இந்தியாவோட ஜிடிபி சின்ன பின்னமாடுன்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச 10 வருஷம் ஜிடிபியில் 4.5% வரைக்கும் சரிவு ஏற்படும்ன்றாங்க. ஒரு நாடு நல்ல பொருளாதார ஸ்திரத்தன்மையோடு ஜிடிபி நல்லா வெயிட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 9% இருந்து ஒரு 13% இருந்தாலே நாம் அதிகபட்சமாக பார்ப்போம். ஓ, இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரியில் இந்தளவுக்கு ஜிடிபியை மெயின்டைன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட அளவில், அதாவது 10% அளவிலேயே பாதிக்கு பாதி வரைக்கும் கீழே காலி அடிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இப்பேற்பட்ட ஒரு ஆபத்து நம்ம இந்திய ஜிடிபிக்கு இருக்குன்றாங்க. இந்த வெப்பம் அதிகமாகிறதுன்னு காரணமாக மட்டும் இந்த பர்சன்டேஜில் சொன்னது சில பேர் கம்மியாக தெரியும். 4.5% தானே அப்படின்ட்டு இது நான் உங்களுக்கு டாலர் மதிப்பில் சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கு எளிமையான புரிதல் கிடைக்கும். அதாவது 150 பில்லியன் டாலர்ஸில் இருந்து 250 பில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் நாம் இழக்க நேரிடும். அவ்வளோ பணம் நம்மளுக்கு உள்ளே இருந்தால் எவ்வளோ நல்ல திட்டங்களை பயன்படுத்தியிருக்கலாம், எவ்வளோ தொழில்துறை சார்ந்த வளர்ச்சிக்காக அரசு அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் வெப்பம்ன்ற ஒரு விஷயம் காரணம் காட்டி 10 வருஷத்துக்குள்ளே இந்தளவுக்கு நம்ம லாஸை ஃபேஸ் பண்ணுவோன்னா ஜிடிபிக்கு விழப்போகிற மிகப்பெரிய அடி இது. நம்ம வந்ததுக்கப்புறம் ஐயோ வந்துருச்சேன்னு சொல்லி புலம்புறதை விட 10 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிறத பற்றி இப்போ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இப்பவே ரியாக்ட் பண்ணா கொஞ்சம் நல்லது. அடுத்ததா பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி வாங்கலாம். இந்த பார்மாசூட்டிகல்ஸ் உற்பத்தியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது மருந்து பொருட்கள் மாத்திரைகளை தயாரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அதில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய நாடு பார்த்தீங்கன்னா இந்தியா. அந்த அளவுக்கு நம்ம கன்சியூம் பண்ணுறோன்னு சொல்ல வரல, தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மருந்து பொருட்கள் தயாரிப்பில் இந்தியா இப்போ வரைக்கும் டாமினண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு. கொரோனா வைரஸ் விஷயத்தில் கூட பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட்டப்போ லாக்டவுன்லாம் பிறப்பிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் டேப்லெட்டை, இது ஒரு ஆன்டி மலேரியன்றிருக்கு, இதை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் அப்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்னென்ன பண்ணார், ரிட்டாலியேட்டுன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினார். இந்தியா மட்டும் இந்த நேரத்தில் எங்களுக்கு மருந்தை கொடுக்கல, அவ்வளோதான் நாங்கள் பதிலடி கொடுப்போம் தக்க சமயத்தில் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை ரெண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்க உறவில் விரிசலை ஏற்படுத்துகிற அளவு கொண்டு போய் விட்டுருந்துச்சு. அப்பேற்பட்ட முக்கியமான இண்டஸ்ட்ரி தான் இந்த பார்மசூட்டிகல்ஸ் இண்டஸ்ட்ரி. அப்பேற்பட்ட இந்த இண்டஸ்ட்ரியில் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்க பெரிய பேர், உலகத்திலேயே 3வது பெரிய உற்பத்தி நாடு இது. ஆனால் இந்தியா இந்த பட்டியலில் முதல் இடத்துல வந்திருக்கணும். ஆனால் நம்ம தட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கோம்ல, இதுக்கு வெப்பமும் பிரதான காரணம். இதை தாண்டி நிறைய காரணங்கள் இருக்குது, ஆனால் அதில் பிரதான காரணம் வெப்பம். ப்ரீ COVID-19 இந்த கொரோனா வைரஸ்க்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா 20% வரைக்கும் டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த அளவுக்கு மட்டும்தான் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும், ரொம்ப அதிகமாக வெப்பம் இருக்கிற பகுதியில் இந்த மெடிசன்லாம் வச்சுருக்க முடியாது, அதை அந்த மெடிசனையே ஃபுல்லாக வீணடிச்சு விட்டுறோம், தயாரிச்சதே வேஸ்ட்ன்ற மாதிரி ஆகிடும், எண்டி யூசர்கிட்ட அந்த மெடிசன் போகாமே இருந்துடும் அப்படின்ற ஒரு தலைவலிங்க. எப்போ கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட்டிங்க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 20% வரைக்கும் இந்த டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் இங்கே இந்தியாவால் வர்த்தகம் பண்ண முடியாமல் காலியாச்சு. ஒன்று. ரெண்டாவது, 25% வரைக்கும் இந்த வேக்சின்ஸ் காலியாச்சு. நான் வேக்சின்ஸை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் ரொம்ப 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 மஸ்ட்டு. அந்த அளவுக்கு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் தான் அந்த வேக்சின் வீணாகாமல் இருக்கும், இல்லைனா அதை கண்டுபிடிச்சி தயாரிச்சதே பிரயோஜனம் இல்லாத தான் மாறிடும். இது மாதிரி கிட்டத்தட்ட 25% வேக்சின்ஸ் நம்ம வர்த்தகத்துலேருந்து காலியாச்சு. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் புரியுதா உங்களுக்கு? இங்கே கோல்டு செயின் சிஸ்டம் இருக்குல்லங்க, அது சரியில்லை, அதுதான் பிரச்சனைங்க. நாம் மருந்து பொருட்களை அது இதுன்னு சொல்லி தயாரிச்சிடலாம், நம்மக்கிட்ட இல்லாத மருந்து பொருட்களை வெளிநாடுகளிட்டும் வாங்க முற்படலாம். ஆனால் அந்த நேரத்தில் டெம்பரேச்சர்ன்ற விஷயம், இந்த கோல்டு செயின் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, இது கரெக்டாக இல்லாமல் செயினில் ஒரு பிரேக் ஏற்பட்டிருந்தாலும், அதாவது ஒரு இடத்துல பிசுறு தட்டியிருந்தாலும் ஹை டெம்பரேச்சர் தலைவலி உள்ளே வந்து அந்த மருந்து பொருட்கள் எல்லாமே நம்ம கைக்கு வந்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும், இங்கேருந்து வெளியே போயும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய ரிஸ்க்கு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி சார்ந்து நம்ம இந்தியாவில். சரிப்பா, இதால் என்ன பெருசாக நஷ்டம் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, அமௌண்ட் அதிகம்தான். அதாவது இந்த ரெண்டு ப்ராப்ளம்ஸ்னாலையும், இந்த 20% ஒன்று காலியாகிறது, இன்னொரு பக்கம் 25% காலியாகிறது, இதனால் மட்டுமே 313 மில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு நம்ம இந்தியாவுக்கு இழப்பு ஏற்படுது. இது ஏதோ 10 வருஷத்துக்கு சேர்த்தே இவ்வளோ தூரம் இழப்பு நினைக்காதீங்க, ஒரு வருஷத்துக்கு மட்டுமே நான் சொல்கிறேன், ஒரு வருஷத்துக்கு 313 மில்லியன் டாலர்ஸ் இழப்பு. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஆடியோ புக்கை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன், கிளைமேட் சேஞ்ச். இந்த பருவநிலை மாற்றம்னா என்னென்னதை பற்றின தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க.
இது ஒரு ஆடியோ புக் லைனிங் பிளாட்ஃபார்ம். இதில் நிறைய கேட்டகரியில் தமிழ் புக்ஸ் இருக்கு. வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசாக ஆடியோ புக் அண்ட் புக் சமரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிளே ஸ்டோர் இந்த ஆப்க்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப்எம் டவுன்லோட் லிங்கையும் மாயம் 15 கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். அண்ட் முதல்ல ஒரு 1000 பேருக்கு மட்டும்தான் இந்த 50% அப்படின்ற ஆஃபர் பொருந்தும். அண்ட் மோர் ஓவர் அதே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபீட்பேக் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்ம் லிங்கை கிளிக் பண்ணி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் பதிலை கொடுத்தீங்க அப்படின்னா குக்கி எஃப்எம் அதோட சேவை தரத்தை உயர்த்திக்கும். குக்கி எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. வேர்ல்ட் பேங்கோட ரிப்போர்ட்டு நம்மளை பயங்கரமாக யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்குல்ல. ஒரு சின்ன வெப்பம் அது என்ன பெருசாக தொழில்துறையில் புரட்சி ஏற்படுத்துகிற போது அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க கான்டென்ட் ஆரம்பத்தில். ஆனால் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ உங்கள் மூளைக்குள்ளே போட்டு யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய சிக்கலை நாம் இப்போ இருக்கோன்றது தெளிவாக உங்களுக்கு புரியும். ஓகே, வேர்ல்ட் பேங்கோட ரிப்போர்ட்டுக்கு அடுத்தபடியாக நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஸ்டடியை பேஸ் பண்ண ரிசல்ட்டுங்க. நம்ம காந்திநகர் ஐஐடி இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்ந்த ரீசர்ச்சர்ஸ் மிகப்பெரிய ஆய்வை மேற்கொண்டிருந்தாங்க. அந்த ஆய்வின் முடிவில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, கிளைமேட் சேஞ்சோட கோரப்பிடியில் இந்தியா பயங்கரமாக சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் அடுத்தடுத்து நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ்னால் என்னப்பா, மழை தூறல், ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி மழை, இது போல தான் வரப்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் தப்பு பண்ணுறோம். எக்ஸ்ட்ரீம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த எல்நினோ கேள்விப்பட்டிருக்கீங்களா, பருவநிலை மாற்றத்தோட உச்சகட்ட விளைவு அது எல்நினோன்றது. 2015 பெருவெள்ளம் சென்னையில் ஏற்பட்டுச்சு, அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் எல்நினோ. பருவம் தவறு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கோம். கிளைமேட் சேஞ்சு இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு பருவத்தில் மழை பெய்யணும்னா அங்கே மழை பெய்யாது, அதுக்கு பதிலாக வெயில் பயங்கரமாக அடிக்கும். வெயில் எங்கே அடிக்கணுமோ அந்த இடத்துல மழை பெய்யும், இல்லை உல்டாவாக நடக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு வாட்டி பெய்ய ஆரம்பிச்சதுன்னா பெஞ்சிக்கிட்டே இருக்கும் மழை. 5 நாள் 10 நாள் இழுத்துக்கிட்டே போக ஒரு நிமிஷம் கூட நம்மளை மூச்சு விட முடியாமல் அப்போ வெள்ளம் வராமல் என்ன ஆகும்? இதுதான் எல்நினோ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட தாக்கத்தை தான் 2015 சென்னை மக்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அது மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் அடுத்தடுத்து நடக்க போகுதுன்றாங்க. ஆனால் எங்கே நடக்க போகுது இப்போ வரைக்கும் தெரியல. இந்தியாவில் நடக்க போகுதுன்னு மட்டும் உறுதியாக சொல்லியிருக்காங்க. இதில் பெருவெள்ளம், தாங்க முடியாத வெப்பம் இது எல்லாம் அடங்கும்ன்றாங்க. கனெக்ட் கிடைக்குதா உங்களுக்கு? நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வேர்ல்ட் பேங்கோட ரிப்போர்ட்டு வெப்பத்தை பற்றி அந்த விஷயத்தையும் இந்த காந்திநகர் ஐஐடி ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களா, இந்த விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு உண்மை வெளிப்படுது. ஒன்று, மிகப்பெரிய வெள்ளம் இந்தியாவில் ஏற்பட போகுது. இது கூடவே மிகப்பெரிய அளவுக்கு மனுஷன் தாங்க முடியாத அளவுக்கு வெப்பமும் வாட்டி வதைக்க போகுது. இந்த ரிசர்ச்சர்ஸ் மேல அதிகமாக இன்னொரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஒன்று, வந்துச்சுன்னா அதீத பெருவெள்ளம் நம்மளை போட்டு தத்தளிக்க விட்டுரும், இல்லைனா அதுக்கு உல்ட்டாவா வெப்பம் போட்டு நம்மளை வாட்டி வதச்சிரும். இந்த ரெண்டுமே ஒரே பகுதியில் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்குன்றாங்க. அதுவும் இந்தியாவில் இருக்க பெரும்பாலான பகுதிகள் இருக்கு பாருங்க, இங்கெல்லாம் தொடர்ந்து நடக்கும்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு சைதாப்பேட்டையில் ஒரு 3 நாளைக்கு மழை பயங்கரமாக வெளுத்து வாங்குதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 3 நாளைக்கு அதே சைதாப்பேட்டையில் உச்சகட்ட வெயில் அடிக்கும். அடுத்த 3 நாளில் திரும்ப மழை. இது போல் மாறி மாறி வந்து எப்படி இருக்கும்? சும்மா கேப் விட்டு பண்ணுறதுலாம் கிடையாது, ஒரேடியாக ஒரு பகுதியை போட்டு தாக்கிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி இந்தியாவோட பல பகுதிகளில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா எல்நினோவோட அடுத்த கட்ட விஸ்வரூபத்தை நம்ம பார்க்க நேரிடுச்சுன்னா இதை தான் இந்த ரிசர்ச்சர்ஸ் இப்போ வார்ன் பண்ணியிருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு வெப்பத்தின் பிடியில் சிக்கியிருக்கோன்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை சொல்லட்டுமா. நம்ம இந்தியாவில் கடந்த 2021 பார்த்தீங்கன்னா 36 நாட்கள் மட்டும்தான் ஹீட் வேவ் டேஸாக இருந்துச்சு, வெப்பம் அந்த அளவுக்கு போட்டு வாட்டி வதச்சிருக்கோம். இதுவே இப்போ நடப்பாண்டு 2022 இருக்கு பாருங்க, இன்னும் அந்த வருஷம் முடிய கூட இல்லை. ஆனால் 2022 203 நாட்கள் ஹீட் வேவ் டேஸாக பதிவாகி இருக்கு. மார்ஜின் எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா, 36 டேஸ் எங்கே இருக்கு, இந்த வருஷம் என்ன முடியல, அதுக்குள்ள 203 டேஸ் எங்கே இருக்கு பாருங்க. ஸோ இது இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சுன்னா பேராபத்து மற்ற நாடுகளுக்கு பெருசாக இல்லை, இந்தியாவுக்கு அதிகமாக இருக்கு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெப்பமயமாதலுக்கு காரணமே நாம தான். ஏன்பா இவ்வளோ தூரம் பயன்படுத்தியே சொல்லிக்கிட்டு இருக்க ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதுக்காக தான். இது ஏதோ இயற்கையாக நடக்கிற மாற்றம்லாம் நினைக்காதீங்க. இந்த எல்நிலோன்றது, கிளைமேட் சேஞ்சுன்றது, குளோபல் வார்மிங்ன்றது எல்லாத்துக்கும் நாம தான் காரணம். நாம் வண்டிகளை அதிகமாக பயன்படுத்தி அதுலேருந்து புகையை அதிகமாக வெளியேற்றி சுற்றுச்சூழலை மாசுபடுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த ஹீட் வேவுக்கு நம்மளே காரணமாயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹீட் வேவில் சிக்கி நம்மளே சாகிறது, அது எண்ணிக்கை இப்போ கம்மியாக இருக்குது, போகப்போ அதிகமாகும். இவ்வளோ விஷயம் நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இயற்கை மேலே பல பேரை பழிய போட்டுருவாங்க, அப்போலாம் கிளேசியர்ஸ் எதுவுமே அவளை, இப்போ மட்டும் எதுக்கு இந்த பனிக்கட்டிலாம் உருகிட்டு இருக்கு, இது இயற்கை சார்ந்த நிகழ்வு தானேன்னு நாம் இங்கே அடிக்கிறதான் அங்கே இது வச்சுக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள், முடிஞ்சால் இந்த புதைப்படிவ எரிபொருட்கள் இருக்குல்ல இதை அறவே கைவிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே செகண்டில் மாற்றிட முடியாது. அட்லீஸ்ட் இதை பண்ணாவாச்சும் இந்த கிளைமேட் சேஞ்சில் ஓரளவுக்கு நல்ல தாக்கத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியும். எல்லாருமே எலக்ட்ரிக் வெஹிக்கிளை மாறிட்டு இந்த புதைப்படிவ எரிபொருள் இருக்குல்ல அதாங்க கச்சா எண்ணெய், எல்லாம் கீழே தானே வருது, அதில் தானே பெட்ரோல் டீசல்லாம் எடுக்கிறோம்.
இதை மட்டும் நம்ம புறந்தள்ளிட்டு முழுக்க முழுக்க இயற்கைக்கு பங்கம் ஏற்படுத்தாத இது போல வாகனங்களுக்கு மாறணும்னாக்கா ஓரளவுக்காச்சும் நம்ம தப்பிக்கலாம். மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இதை முதல்ல இந்தியர்கள் தெளிவாக சிந்திக்கணும். அவங்களுக்கு அடுத்தபடியா இந்த வெளிநாடுகளை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்களே தமிழ் பேச தெரிஞ்சவங்க, அவங்க அதுக்கப்புறம் சந்தித்தா நல்லாயிருக்கும். அவங்கவுங்க நாடுகள் சார்ந்து வாழ தகுதியற்ற நாடாக இந்தியா மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு இந்தியனாக இருந்து என்னப்போ இவ்வளோ ஹார்ஷாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இயற்கை சார்ந்து சொல்கிற ஓகேவாக வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம நாட்டை முதல்ல நாம் இந்த கிளைமேட் சேஞ்ச் விஷயத்துலேருந்து காத்தா மட்டும்தான் உலக நாடுகளுக்கு இந்தியா முன்மாதிரியாக திகழும். நாம் இங்கே கோட்டை விட்டோம்னாக்கா உலக நாடுகளே பதற தான் ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு மக்கள் தொகையை வச்சுக்கிட்டு நாம் இந்த விஷயத்தை மட்டும் சாத்தியப்படுத்திட்டோம்னா உலகமே அந்த அளவு வியந்து பார்க்கும். இதுக்காக தான் சொல்கிறேன், மற்ற காரணிகள் சார்ந்து இந்தியா வாழ தகுதியற்ற ஒரு நிலமாக மாறுறது வேறு, ஆனால் வெப்பம் அதிகரிச்சிடுச்சு, அங்கே மனுஷன் உள்ளே போனாலும் இந்த வெப்பத்தை அவனால் தாங்க கூட முடியாது, அவ்வளோ கொடுமையான வெப்பம் இருக்குது அப்படின்ற விஷயம் உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா கொடுமைங்க. அதோட நடக்காமல் இருந்தால் மட்டும்தான் நான் சொன்ன இந்த ஃபேஸ் இருக்குது பாருங்கள், இது மாறும், வாழ தகுதியற்ற நாடுன்ற ஃபேஸு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.